நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இந்த கிளாஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஜினியரிங் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதாவது நம்ம ஒரு லிக்விடை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தும் போது அதில் சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு, பரப்பு இழுவிசை. இந்த சர்ஃபேஸ் டென்ஷனால் அந்த லிக்விடு நம்ம ஸ்லோவாக கடத்தும் போது அது அந்த சர்ஃபேஸில் அப்படி ஒட்டிகிட்டே வந்து கீழே சிந்தும். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கிளாஸ் வந்து வந்தது. ஸோ இதோட எட்ஜில் வெளிப்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வெளியில் நீட்டிட்டு நிற்கும். இப்படி நீட்டிகிட்டு இருக்கிறதுனால நம்ம லிக்விடை ஸ்லோவாக ஊற்றினாலும் கூட, அதாவது புவியீர்ப்பு விசைக்கு எதிராக இந்த பரப்பு இழுவிசை போக முடியாது. ஏன்னா இது மேலே போகணும் அப்படின்னா அது கிராவிட்டிக்கு அகேன்ஸ்டாக போகணும். ஸோ அப்படி அந்த லிக்விடு போக முடியாததுனால இதோட சைடு வழியாக சிந்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இந்த ஐடியா ஊற்றும் போது மட்டும் வேலை செய்கிறது கிடையாது. நம்ம நார்மல் கப்பில் டீ குடிக்கும்போது அதில் அந்த டீ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகும், அதை நம்ம டேபிளில் வைக்கும்போது ரவுண்ட் ரவுண்டாக விழும். அதே இந்த கப்பில் குடிக்கும்போது இதில் அந்த மாதிரி லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி. இது இந்த கப்புன்னு மட்டும் கிடையாது, நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய பாத்திரங்கள் இந்த மாதிரி ஒரு விளிம்போடு தான் இருக்கும். இது யார் கண்டுபிடிச்சா எப்படி கண்டுபிடிச்சாங்க அதெல்லாம் தெரியாது. ஆனால் இது வந்து ஒரு நல்ல இன்ஜினியரிங் ஐடியா.